இந்த அளவு மீன் இருக்கு. அந்த மீன் எங்களுக்கு அவர்கள் அந்த சுருக்கு வேலையில பிடிக்காம விட்டிருந்தால் ஒரு 5 வருஷத்துக்கு இந்த மீனவ சமுதாயம் முழுக்க வடிவ சாப்பிடும். நாங்கள் பட்டினி சாவில சாகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிற உண்மையில வந்து இந்த யுத்தம் முடிஞ்சு ஒரு ஆறுதல நாங்கள் சந்திக்க இல்லை. இன்னும் யுத்தம் அடித்துக் கொண்டே இருக்கு, மீனவர்களுக்கு அடித்துக் கொண்டே இருக்கு. காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்தியருடைய இந்த இழுவமணி தொழில் கூட அடுத்தது தென்னிலங்கை மீனவர்களுடைய, அதாவது தடை செய்யப்பட்ட தென்னிலங்கை மீனவர்களுடைய அத்துமீறல், அதாவது அத்துமீறி இந்த சுருக்கு வேலையை சொல்றது அட்டை என்ற போர்வை அட்டையில போய் சுழியோடி பாக்குறது, அங்க ஏராளமான மீன் இருந்தால் உடனடியாக விலை பேசுறது, கடலுக்கு வச்சு விலை பேசி இந்த மாதிரி இருக்கு ஜிபிஎஸ் நம்பர் ஒன்று வேணும் அதுக்கு இவ்வளவு தொகை, அவை அங்கே இருந்து இங்க வாரது வந்து அதை அப்படியே அடிக்கிற அடிச்சு போட்டு டைனமேட்டா போட்டுவாங்க, டைனமேட்டை அதுக்குள்ள போட்டுட்டா எல்லாம் செத்திரம், இந்த அளவு செத்திரம் இந்த அளவு செத்திரம், பெருசு எல்லாத்தையும் எடுத்து போட்டு சின்ன எல்லாத்தையும் கையவிடும். இங்கே இந்த குஞ்சு மீன் கூட வராம உண்மையிலேயே அதாவது மிகுந்த ஒரு பெரிய கொடூரத்துக்கு மாட்டுப்பட்டு போய் நிக்கிற சகல மீனவர்கள். காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, எதுவுமே சரிவிடாது, யாருமே எங்களுக்கு பார்க்க மாட்டோம். உங்களுக்கு ஆதாரம் பண்ணுவேன், நாங்கள் எங்கெந்த படகை ஏற்றிக்கொண்டு இந்திய நிலுவமனை படகையும் காட்டோம், சுருக்கு வேலை செய்யறதையும் காட்டோம், நாங்கள் தாரம் சகல இருந்தா. காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, மேடம் நெடுக்க நெடுக்க நாங்கள் இதுதான் கதைஞ்சு கொண்டோம், இதுக்கு பயப்பட தேவையில்லை, ஏன்னா நாங்கள் சும்மா சாக போறோம், பட்டினி கிடந்து சாக போறோம், இன்னும் எங்கிற மக்கள் எல்லாம் பட்டினி கிடந்து சாகிற நாள் வந்துட்டு நீங்கள் எண்ணி வச்சு கொள்ளுங்க. காரணம் என்னென்றால், கலப்படம் இல்லாத ஒரே ஒரு உணவு வகை கடல் உணவு. இன்னைக்கு ஆடு மாடு கோழி மேஸ், மரஞ்செடிக்கு மேஸ், ஆனா இந்த இதுல இருக்கிற தனித்துவமான போசாக்கு நிறைந்த ஒரு உணவு, ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவு இந்த மனித சமுதாயத்துக்கு கிடைக்காமல் போய்கொண்டது. இது இப்ப நீங்க சொல்ற அரசாங்கமோ அரசியல்வாதமோ யாருமே எண்ணி பார்க்க இல்லை. அதுகளை நாங்கள் சிலர் கதைக்க முடியாத ஒரு கட்டத்தில் நாங்கள் இந்த மண்ணில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த யுத்தம் முடிஞ்சு காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப நாங்கள் நாளாந்து அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். எனக்கு 7 பிள்ளை, இலங்கை வங்கியில 35 லட்சம் லோன் எடுத்து பேங்க் போட்டு எடுத்துருக்கேன், கட்டினபடி நிக்குது, மண்ணெண்ணெய் இல்ல, பேங்க்ல இருந்த லோன் கட்ட முடியல, ஆனா சாப்பிடறதுக்கு வழி இல்ல. இது உண்மையிலே என்னன்னு சொல்லிச்சுன்னா, நாளாந்தம் நாங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். இது சில பேர் வெள்ள வட்டியையும் சரத்தையும் கட்டி கொண்டு நாங்கள் வடிவ வந்து நிக்கிறமே ஒழிய, இந்தியாவிலே சம்பா அதாவது வந்து விதைச்சு போட்டு அந்த சாகுபடி அறுவடை கிடைக்கவில்லை என்பதற்காக மழை இல்லாமல் பட்டினி கிடந்த சித்த மக்கள் மாதிரி இந்த மீனவ சமுதாயம் சாகர காலம் வந்துட்டு யாருமே இந்த கருத்துல கொள்ளே இல்லை. எல்லாரும் தங்களின் லாபம், தாங்கள் ஒரு 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 சுழியோடி போற அட்டைக்கு போறவன் ஒரு 25,000 கிலோ மீன ரேட் பேசி இதுல 3/3 ஒரு பங்கு இறக்கு, அவர் அங்க அதை பேரம் பேசி அவருக்கு அது கொடுத்தா அங்க சகலதும் அப்படி இருக்கும். இங்க கடந்து 1000 ஹோட்டல் அங்கே பாருங்க, இந்த கடல் முழுக்க இருந்து வச்ச முடியாது அப்படி இல்ல. சரியான ஆதங்கம் சரியான பேர் என்ன மாதிரி முழுப்பேருடைய முல்லத்தீவு ராலில தன்னிறைவு உள்ள ஒரு கிராமம், ஆனா இன்னைக்கு வந்து இந்த 300 ரூபாய் நாங்கள் கடலுக்கு போயில என்ன இல்ல, அவங்க வந்து சகலதை மாறி வழித்து அடிப்பட்டு போயிட்டாங்க. இது முதலே உங்களுக்கு தெரியும், அதாவது வந்து இந்தியாவிலேயும் இஞ்சத்தை மக்கள் மீன் பிடிக்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் சொல்லி அப்ப அந்த காலத்திலே இருந்த சமாசங்கள் சம்மேளனங்கள் எல்லாம் ஒரு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருந்தேன், ஆனால் சகலத்துக்கு இப்ப கைய விட்டாங்க. அப்ப அவன் இந்திய அரசாங்கம் அதுக்கு ஒத்துக்கொண்டது, அதுக்குரிய நிதியும் ஒதுக்கி இருந்தது. இஞ்சத்தை மாதிரி அதாவது வந்து இந்த நாங்கள் செய்யற தொழில் மாதிரி யாருக்கும் பாதிப்பு இல்லை அந்த தொழிலை செய்யறது. ஆனா இப்படி கணக்கே இருக்கும் அதுல என்ன நான் சொல்லவா இருந்தா, ஒவ்வொருத்தருடைய சாதாரண கருத்துக்களை மெதுவா நாங்கள் கேட்டுக்கொண்டால் இன்னைக்கு முடிக்கிறது கஷ்டம். அப்ப ஒட்டு மொத்தமாக இது நான் சொல்றது தனியா, இந்த சூப்பர் மார்க்கெட் கருத்து இல்ல, ஒட்டு நீங்க எல்லாரையும் எங்களுடைய இந்த மீனவ சமுதாயத்தினுடைய வடக்கு கிழக்கில் இருக்கிற அல்லது தென்பகுதியில இருக்கிற எல்லாருடைய மீனவ சமுதாயத்தினுடைய கருத்தை தான் நான் சொல்லலாம். இப்ப இதை நீங்கள் வேலை கேட்டு அறியலாம், உண்மையோடு கேட்டு அறியலாம். காரணம் என்ன சொன்னாலும், நாங்களும் இதுல இதை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம், படிக்க இல்லை, கடலை நம்பி படிக்க இல்லை, ஏன்னா கடல்ல உழைப்போம் நாங்க வாழுவோம் நெஞ்ச நிமித்தி வடிவா என்ன போராடி கொண்டு நாங்கள் கடலோட அலையோட போராடி நாங்கள் காத்தோட போராடி நாங்கள் புயலோட போராடி நாங்கள். ஆனா ஒரு போசாக்கு இல்லாத உணவு, அதாவது கடல் மீன் 2,700 ரூபாய் பயிரை ஒரு கிலோ, ஆனா தொழிற்சியில பிடிக்கிறவங்களால சாப்பிட முடியலன்னு சொன்னா, அதாவது உள்ளால இருக்கிற மக்களால எப்படி அந்த போசாக்கு உணவை சாப்பிட முடியும்? சூட இன்னைக்கு 1000 ரூபாய் கருத்துல மாக்கத்துல 1000 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு கூட கஷ்டத்துல பெட்டு பெட்ட சூட பிஞ்ச சூடிய வேண்டுற மக்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படி என்றால் எப்படி ஒரு போசாக்கு நிறைந்த உணவை இந்த மக்கள் உட்கொள்ளும், எப்படி ஆரோக்கியமா வாழும்? காத்து வேற மழை வேற எல்லாம் சோர்ந்து இப்படி நடுங்கி கொண்டிருக்கிற காலம் வரப்போது பட்டினி சாவை எதிர்நோக்க காலம் வரப்போது. இது உண்மை அறிஞ்சு நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, இது நடந்த தீரம், இதுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க இல்லைன்னா
அரசாங்கம் பார்க்கல அரசாங்கம் டாலர் இல்லைன்னு சொல்லி கொண்டு நிக்குது எங்களுடைய ஆக்கள் எங்களை நாங்கள் எல்லாம் போட் போட்டு வர வச்சாங்க அவையும் அதே மாதிரி தான் காய்ச்சி கொண்டு நிக்கணும் ஆனால் இன்றைக்கு நீங்கள் அங்கே இருந்து வந்திருக்கீர்கள் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நன்றி உங்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னென்றால் நீங்கள் எங்கே இருந்தாலும் கனடாவில் இருந்தாலும் சரி அல்ல நீங்கள் இப்ப சொன்ன கொழும்பில் இருக்கிற அங்கே இருந்தாலும் சரி எங்கள் இந்த வாசல் தேடி எங்களை ஊர் தேடி எங்களை கிராமங்கள் தேடி இந்த ஒட்டுமொத்த மீனவ சமுதாயத்தினுடைய அதாவது ஊர்களுக்கு வந்ததுக்காக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் எங்களுக்காக குரல் கொடுக்கிறதுக்கு அல்லது எங்களுக்காக இந்த கதையில கேட்கறதுக்கு என்ன நடந்தது என்ன சொல்லுங்க நாங்கள் எங்களுக்காக மாறணும் இதுவரையில நாங்கள் இது போட்டு இதை ஜெயிக்கப்பட்டு நாங்கள் வரையில் ஆனா நீங்கள் வந்திருக்கீங்க அப்ப ஆகவே கண்டிப்பா எங்களுக்கு நாங்கள் அதை சொல்றோம் யாருக்கும் பயப்படையில இது இல்ல பயப்படுறது கொண்டு இல்லையே எனக்கு கடலுக்கு போய் உழைக்கிறதுக்கு இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லையென்றால் நான் தான் பிள்ளைகளுக்கு அங்க கதை சொல்லணும் ஆகவே நான் கடலுக்கு போய் பிடிக்க முடியாமல் கிடக்கு அதுக்கு காரணம் இது தடை செய்யப்பட்ட தொழில்கள் டைனமைட் அட்டை சுருக்கு வேலை அதே மாதிரி இந்தியாவினுடைய ஒன்னு ரெண்டு ரோலர்களில் ஒரு துறையில இருந்து 10,000 ரோலர் வருது அப்படியே முள்ளிவாய்க்காலில் நாங்கள் நம்பிட்டு முழுக்க எல்லாம் செல்லட போட்டது மாதிரி போட்டு முடியும் அதுல பவுடரா கிடக்கு திருப்பி அள்ளி கொண்டு மிஞ்சினதை மட்டுப்படுத்திக் கொண்டு ஓடும் அதே மாதிரியான காட்சி கடலுக்குள்ளே இருக்கு அப்படின்னா எப்படி அந்த மீன்களால் வாழும் தாவரங்கள் இல்ல கிழங்குகள் இல்ல கொடிகள் இல்ல பவளப்பாறைகள் எல்லாம் மேற்கொண்டு கொண்டு போனாச்சு இது இந்தியாவுக்கு தெரியும் கதைஞ்சிருக்கணும் ஏற்கனவே எல்லாம் கடந்த காலங்களில் 20-30 வருஷம் முடிஞ்சு கதைச்சு கொண்டிருக்கணும் ஆனா ஆவணம் செய்யறதுக்கு யாருமே தயாரில்லை இப்ப இதுல கதைக்கிற பையாக்கள் எல்லாரும் உண்மையிலேயே அங்க எல்லாம் அனுபவ ரீதியாக அனுபவித்துக் கொண்டு வந்தவ அந்த ஆதாரங்கள் எடுத்து வச்சு கொண்டிருந்தவ ஆனால் யாரும் தெரியாமல் கதைக்கிறதுக்கு பயமா இருக்கும் அப்ப அதத்தான் நவீனங்கள் சொன்னவர்கள் என்றால் சீனாக்காரன் வந்திருக்கிறான் வேறு ஒரு நாட்டுக்காரன் வந்திருக்கிறான் இப்படி இப்படி இருக்கீங்க என்ன செய்யறது தெரியாது உங்களை சரியான ஒரு கண்டுட்டு கதைஞ்சிருக்கிறோம் ஆகவே நீங்கள் எங்களுக்கு எப்ப கேட்டாலும் எங்க இந்த மக்கள் கொடுக்க அணை எல்லாம் போகுந்தாரு நாங்கள் கதவுகள் எடுத்து கொடுக்கறாங்க நாங்கள் எங்கெந்த பிரதேசத்தில் இந்த கரையில இருந்து ஒரு சில கிலோமீட்டர்கள் தூரத்தில் அதாவது இந்த 70 மணி படகுகள் வரும் வர்ற நேரம் நாங்கள் எடுத்துக்கொண்டே காட்டணும் உங்களுக்கு வேறு இந்த சொல்லியும் பிடிக்க மாட்டோம் என்ன மாட்டோம் என்னன்னா அரசு நீங்க சொன்ன மாதிரி அரிசியும் வேண்டி நாங்கள் டாலரும் வேண்டி காசும் வேண்டி சாப்பிடறோம் குடி பிடிக்கிறது அந்த நன்றி கடனை முடிக்க இல்லாமல் எங்களுடைய அரசு நிற்குது ஆனா நாங்கள் இந்த வயதுல எப்படி வந்து பாடுறோம் இந்த பிள்ளைகளை எப்படி நீ பாடுறது 10 கிலோ அரிசி எப்படி போடும் எப்படி நீ பாடுறது நாங்க நாங்க கதைக்கிறதுல தவறுகள் இருந்தால் யாராவது சொல்லுங்க செய்ய வேண்டிய உண்மையில வந்து இந்த டைனமைட் சுருக்கு வேலை இந்த குருணியும் நாங்கள் நீங்கள் சந்தேகங்களை வந்தது சுவாபார இந்த அளவு சைஸ்ல எங்கேயாவது பாத்துருக்கீங்களோ இந்த குருணி மீன கூட பிடிச்சு கொண்டு 600 ரூபாய் ஒரு கிலோ ஆகும் இந்த அந்த விழா முழுதான் நான் அதை போட்டு சந்தையில வியாபாரம் சுருக்கு வேலை அப்படி பாதகமான தொழில எங்க இல்லையா தென்னிலங்க மீனவர்கள் வந்து பழக்கி கொடுக்க அங்கே இருந்து மன்னாரந்த சைட்ல இருந்து சில அதாவது திருச்சி சொல்ல ஒரு மாதிரி எங்கென்ன மீனவர்கள் தான் அவர்கள் சில பேர் வந்ததை செய்ய அதை பார்த்து பார்த்து செய்யற மற்ற லைன் போடும் கடலுக்கு இல்ல பட்ட பகல் மாதிரி கிடக்கும் நாகல் போக என்ன கவலை நினைக்கிறது பார்த்தா விலத்துக்களால் வேலையில முடிஞ்சு ஒழுங்கு கொண்டு வர என்ன இந்த அட்டை பிடிக்கிறார்கள் லைட் மீன் வராது கடையே வராது நாங்கள் எல்லாம் போய் பிடிக்கலாம் இப்படி பெரிய ஒரு பெண்ணாம் பெரிய ஒரு பாதகம் நடந்து கொண்டிருக்கிறது யாருமே காண இல்ல இலங்கை பிரச்சனை முடியத்துக்கும் இந்த பிரச்சனை முடியத்துக்கும் துகளுக்கு பிரச்சனை முடியத்துக்கும் ரணிலுக்கு வேண்டிய பிரச்சனை முடியத்துக்கும் பாப்பா பாப்பா சொல்லி கொண்டு குடி இருக்க வேண்டிய எதுக்குமே நடக்கா இல்ல அவியல் இல்ல உடனே சொல்லிக்கிறது ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா அவியல் அக்கா தமிழ் தானே அக்கா தமிழ் ஜாண்டியாக கேட்டவர் விளக்கமா சொல்லுங்க விளக்கம் என்ன இப்படி மெருந்து அகாடமி ஏ நாம கிடக்கு கேட்ட கிடக்கு பண்ணிருக்கேன் நீங்க எல்லாருடையதும் இதான் நோக்கம் அதான் பொதுப்படியா சொல்லுவோம்
வழக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனா இந்த வரை வழக்கு நீடித்துக் கொண்டுதான் இருக்கு. நாங்களே பார்க்கிறது வழக்கு
கொண்டு வரப்பட்ட சட்டம் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஊடாக வர்த்தமானி ஊடாக அந்த சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை நீதிமன்றம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது மட்டுமே ஒரு சட்டமாகும். அதை கூட நாங்கள் வழங்குகிறோம், ஏன் அதை நடைமுறைப்படுத்தவில்லை? இதற்கு எந்த எவிடன்ஸும் தேவையில்லை. எங்கிட்ட வர்த்தமானியே இருக்கு, வர்த்தமானியில் சொல்லப்பட்ட விடயங்கள் ஏன் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதை மாத்திரமே அரசுக்கு எதிராக நாங்கள் வழக்கு வைக்கலாம். அதாவது இப்போது செய்கின்றார்கள், ரெண்டு ரோலர் ஆயுதம் கடந்த ரோலரும் ரெண்டு ரோலரை மட்டும் பிடித்து வழக்கை வைக்கின்றார்கள். ஆனால் மிச்ச ஆயிரம் தொள்ளாயிரத்தி 98 திரும்பி போவதான் செய்யணும். ஒரு கண்டுடைப்பாக இந்தியாவின் மீது கோபத்தை தணிப்பதற்காக ஒரு கண்டுடைப்பு நாடகமாக நடக்கும். நான் முழுக்க சொன்னதுக்கு அப்புறம் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அப்ப இது ஒரு கண்டுடைப்பு தான். அப்ப நாங்கள் எதிர்பார்ப்பது மீனவர்களுக்கு அது மாத்திரம் பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு மீன்பிடியாளனுக்கும் அந்த இறங்கு துறையில் அவன் தொழில் செய்ய காலை போவதிலிருந்து வரும் வரையில் இது இந்திய மீன்பிடி கப்பல் உள்ளூர் மீனவர்களின் பிரச்சனை. இந்திய இலைப்படகு மாத்திரமல்ல உள்ளூர் இலைப்படகுகளாலும் இந்த மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்று சிறு தொழில் செய்யக்கூடிய எந்த வளங்களும் கடலில் இல்லாமக்கப்படுகின்றன. நிறைய விடயங்களை ஏற்கனவே கலைத்த தலைவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே நான் இதுல ஒரு விஷயத்தை மட்டும்தான் இந்த பதிவு செய்யலாம் இருக்கின்றேன். இந்திய மீனவர்கள் இங்கிருந்து கடன் அட்டை, அதுதான் இங்கே நான் பேசணும்னு நான் வந்தது. கடன் அட்டை என்பது இலங்கையில் உள்ள ஒரு அறுபெரும் சொத்து. இதை இந்திய இலங்கைப்படங்கள் இங்கிருந்து கொண்டு சென்று அதை வெளிநாட்டுக்கு இந்தியாவிலிருந்து நிறைவேற்றுவது போல தடை செய்யப்பட்டிருக்கின்றார். அதுவே திரும்பவும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு ஒரு கடத்தல் பொருளாக, அது போதை வஸ்து கடத்தல் இவ்வாறு இருக்கின்றது, அது ஒரு கடத்தல் பொருளாக திரும்பவும் மீண்டும் அது இலங்கைக்கு வருகிறது. ஏனெனில் எங்களிடமே நாங்கள் பெற வேண்டிய அந்த வாழ்வாதார உதவி அந்த இதுகளை இந்தியா கள்ளத்தனமாக கொண்டு போய் அதை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வந்து வெளிநாட்டுக்கு விட்டதற்காக இந்த முகவர்களை வைத்துக் கொண்டு செய்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம் என்பதை நான் இந்த விஷயத்துல நீங்க சொல்லப்படாத விஷயம் தான் சொல்றேன். இந்தியாவிலிருந்து மீனம் மட்டும் வளங்களை மட்டும் கொண்டு போவேன், ஆனா இவ்வாறான அரியக்கரிய சொத்துக்களை கடல் வார உயிரினங்கள் வார இவ்வாறான சொத்துக்களையும் அவங்க கொண்டு செல்கிறார். அது இன்னும் தாண்டி பில்லியன் கணக்கான ரூபாய் இது பதிவு செய்யப்படும். இதை நீங்க எதை சொல்றீங்களோ இதை கட்டாயம் சொல்லுங்க. எனவே இந்த அமைப்பு இன்று வடபகுதி மீனவர்கள் மூவருக்கின்ற வாழ்வாதார பிரச்சினைக்கு ஏதோ ஒரு வகையில் உதவ வேண்டும். வெறுமனே சட்டத்தை மாத்திரம் நாங்கள் செய்வோம் என்றால் அது இப்போதைக்கு எல்லாமே செஞ்ச விஷயத்தையும் எல்லாமே நாங்கள் பார்த்துக்கோம். கிட்டத்தட்ட இந்த செயற்பாட்டில் நான் 12-15 வருடமாக இருக்கின்றேன். நிறைய அமைப்புகளை பார்த்துவிட்டேன், நிறைய விடயங்களை பேசிவிட்டேன், நிறைய பேரை சந்தித்து விட்டோம். ஜனாதிபதி உட்பட பிரதமர் உட்பட எத்தனையோ ஜனாதிபதி அவர்களையும் பார்த்து விட்டோம், நிறைய பிரதமர்களையும் பார்த்து விட்டோம், நிறைய அமைச்சர்களையும் பார்த்து விட்டோம். ராஜ்நிலையிலிருந்து இதிலிருந்து மஹிந்த அமரவிலிருந்து பட் அக்கிசன் நிறைய அமைச்சர்களை நாங்கள் சந்தித்து எங்களை பிரச்சனை பேசி போகிற காலம் இன்று வரைக்கும் போயிட்டு இருக்கிறவே. இதுக்கு பேசுறது ஒரு பக்கம், சட்டம் ஒரு பக்கம் வேலை செய்யட்டும், உதவியும் இந்த மக்களுக்கு தேவை என்பதை பயிர் சென்று விடைபெறுவேன்.